हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல சுவையான குழம்பு மசால் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து மொத்தமாவே 1 கிலோ அளவுக்கு மசால் பொருட்களை வந்து எடுத்துக்கங்க. சோ அது என்னன்னு பார்த்தறலாம். தனியா 1/4 கிலோங்க, வரமிளகாய் வந்து 1/2 கிலோ, அதுக்கு அப்புறம் சீரகம் 100 கிராம், அதுக்கு அப்புறம் மிளகு 100 கிராம், சோம்பு 25 கிராம், கடலை பருப்பு வந்து 50 கிராம். அதுக்கு அப்புறம் இந்த 1 கிலோ மசால் பொருளுக்கு 5 ரூபாய்க்கு கறிவேப்பிலை வாங்கி இந்த மாதிரி உருகி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் धनिया தூள் அரைக்கிறதுக்காக 1 கிலோ धनिया தனியா காய வச்சிருக்கேங்க. சோ இது எல்லா பொருட்களையும் நல்லா வெயில்ல காய விட்டுறலாம். சோ ஈவினிங் டைம் ஆயிருச்சு. நம்ம காய வச்சிருந்த பொருள் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, நான் முளகாய் வந்து உடைக்கிறேன். அது எவ்வளவு கிறிஸ்பியா சவுண்ட் கேக்கும்னு பாருங்க. சோ இந்த அளவுக்கு ரெண்டா ரெண்டா உடைஞ்சதுனாவே அது நல்லா காஞ்சு பக்குவத்துல இருக்குதுன்னு அர்த்தம்ங்க. சோ இப்ப பாருங்க, கறிவேப்பிலையும் நம்ம எவ்வளவு காய வச்சிருந்தோம், காஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கம்மியாயிருச்சுன்னு. இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இப்ப நான் வறுக்க போறேங்க. அதுக்கு அப்புறம் அடுப்புல இந்த மாதிரி ஒரு ஃப்ரை pan வச்சிருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எதை போட போறோம்னா, சீரகம், மிளகு, சோம்பு, கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இப்போ பாருங்க, கடலை பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்துல மாத்திறேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வர கொத்தமல்லி 1/4 கிலோ வச்சிருந்தோம் இல்லையா, சோ அதையே வந்து போட்டு நல்ல ஒரு பொன்னிறம் ஆகற அளவுக்கு வறுத்தறலாம். சோ இது வறுக்க வறுக்க இதனோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப அருமையா இருக்குங்க. சோ இப்போ பாருங்க, இதுவும் ரெடி ஆயிருச்சு. சோ இதையும் வந்து நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த பாத்திரத்துல மாத்திறலாம். இது வறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாய், காஞ்ச வரமிளகாயை லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா முளகாய் வறுக்கும் போது நல்ல நாஞ்சில வந்து நெரியேறுங்க. சோ பார்த்து வறுங்க. அதுக்கு அப்புறம் இதையும் நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த பாத்திரத்துல போட்றலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காஞ்ச எடுத்து வச்சிருந்த கறிவேப்பிலையும் போட்றலாம். அதுக்கு அப்புறம் ஒரு கை அளவு உப்பு, ஏன்னா பூச்சி பிடிக்காது. இது எல்லாத்தையும் நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட 50 கிராம் வறளி மஞ்சள் போட்டுக்கலாம். கிட்ட வறளி மஞ்சள் வந்து இப்ப வீட்ல ஸ்டாக் இல்ல, அதனால நான் கடைக்கு போய் தான் ஒரு 50 கிராம் வாங்கி இது கூட சேர்த்து அரைக்கலாம்னு இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மசாலா, அதுக்கு அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் தானியங்கள், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தனியா ஒரு மாவு மில் இருக்குங்க. இப்ப நான் அங்க தான் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போக போறேன். சோ வாங்க கடைக்கு போகலாம். இங்க பாத்தீங்கன்னா, அண்ணாச்சி வந்து மசாலா அரைச்சிட்டு பிஸியா இருந்தாரு. சோ நான் அவரை கூப்பிட்டேன். அண்ணாச்சி, எனக்கு ஒரு 50 கிராம் வரளி மஞ்சள் இந்த மசாலாவோட போட்டுருங்கன்னு சொன்னேன். அவரும் எடை பார்த்து கரெக்டாக போட்டாரு. அதுக்கப்புறம் அரைக்கிற இடத்துக்கு போனேங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு எடையை பார்த்தாங்க. ஏன்னா 1 கிலோக்கு இவ்வளோ ரேட்டுன்னு இருக்குது. ஃபைனலி கம கமன்னு நம்ம மசாலா தூள் அரைச்சி ரெடியாக வந்துருச்சுங்க. கூடவே தனியா தூளும் அரைச்சி கொடுத்துட்டாரு. சரி, அண்ணாச்சி பேக் பண்ணி தருவார்னு பார்த்தா, நீங்களே எடுத்து உங்களோட பாத்திரத்தில் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் பார்சல் அப்படியே பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆற வைக்கணும். ஏன்னா அரைக்கும் போது சூடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய தட்டுகளுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற விட்டுருங்க. நான் இப்போ அரைச்சிருக்கிற இந்த ரெண்டு மசாலாவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 to 2 மாசம் வரைக்கும் வருங்க. இந்த மசாலாவை நீங்கள் தைரியமாக சைவம் அப்புறம் அசைவம் ரெண்டுத்துக்குமே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் உங்களுக்கு வேற லெவலில் இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதுக்கப்புறம் ஹெல்தியான மசாலாவை நம்ம வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாங்க. கடையில் ஏன் காசு கொடுத்து வீணாக நம்ம உடம்பையும் வந்து அன்ஹெல்தியாக நம்ம வச்சுக்கணும். ஸோ ஸ்டே ஹெல்தி அண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் போடுங்க. வீட்டு யூஸ்க்குன்னு நான் இந்த மாதிரி ரெண்டு சம்படத்தில் போட்டுட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.